ஹாய் விவர்ஸ் எனக்கு விண்டோஸ் கிச்சன் தமிழில் ஃபேஷியல் பியூட்டி டிப் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வேண்டி ஃபிஃப்டி கிராம் ரைஸ் நம்ம எடுத்துருக்கிறோம் ஃபேஷியல் க்ரீம் அதாவது ரைஸ் க்ரீம் தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த ரைஸ் க்ரீம் பண்ணுறதுக்கு இந்த ரைஸை த்ரீ டைம்ஸ் நம்ம அலசிக்கணும் நம்ம அலசி எடுத்துக்கலாம் இந்த ரைஸ் க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து க்ளோவாகவும் கிளாஸியாகவும் கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் கொரியன்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ரைஸ் க்ரீமு ரைஸ் வாட்டர்ஸ் தான் ஹேருக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்க்கு ரைஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் அவங்க ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளாஸியாக அழகாக க்ளோவாக இருக்கும் அந்த க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த க்ரீமை நீங்கள் மார்னிங்கும் நைட்டும் டூ டைம்ஸ் டைம்ஸ் யூஸ் வாங்க கலர் இம்ப்ரூவ் நல்லாவே தெரியுங்க இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உணர்ந்து நான் இந்த ப்ராடக்டை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை டூ ஹார்ஸ் சோக் பண்ணணும் ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த ரைஸை போட்டுக்கலாம் இப்போது ஒரு கிளாஸ் பால் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் பால் வடிகட்டின பாலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் போட்டு இதை நம்ம நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க மீதிப்பால் வச்சுக்கோங்க பாருங்கள் கிரைண்ட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நர நரன்ட்ருக்கு இப்போது நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இலக்கி விட்டுட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக ஆகணுங்க பாருங்கள் கிரைண்ட் ஆயிடுச்சு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இலக்கி விட்டுக்கலாம் இலக்கி விட்டுக்கலாம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நம்ம இதை ஒரு பேனில் வடிகட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வடிகட்டிக்கோங்க ஏன் பேனில் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த நம்ம அதை காய்ச்ச போகிறோம் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க இதை ஃபேஸில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இந்த வேஸ்ட்டை இப்போ பாருங்கள் நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா இலக்கிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் இலக்கிக்கிட்டே இருக்கணும் இது திக்காகும் திக்காகிறப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்க லைட்டாக திக்காகுது பாருங்கள் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கிளறுங்க இந்த க்ரீம் மார்னிங் ஒரு டைம் நைட் ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள் நல்ல க்ளோ இருக்குங்க நல்லா வந்து கலர் இம்ப்ரூவ் நல்லாவே இருக்குது நம்ம ரைஸ் க்ரீம் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஹேருக்கு வந்து ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லா க்ரோத் இருக்கும் ஹேரு இது நம்ம வந்து பால் ஊற்றுறதுனால ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் வெளியே வச்சால் பூஞ்சை பிடிச்சிரும் அதுக்கு வேண்டி நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும் வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீதி பாலை ஊற்றி ஃபுல் பாலையும் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க நல்லா களியாட்டம் கெட்டியாக கிண்டிடாதீங்க லைட்டாக கொல கொலன்னு இருக்கணும் க்ரீம் கன்சிஸ்டன்சில இருக்கணும் இங்கே பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிருச்சு ஏன்னா இதை ஆறும்போது இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் க்ரீம் கன்சிஸ்டன்சிலேயே நம்ம எடுத்துக்கணும் மெயினாக அடிப்பிடிக்கக்கூடாது அதனால் கெட்டியான பாத்திரத்தில் வைங்க இப்போ நம்ம இதை பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் ஷிஃப்ட் பண்ணி ஆற வைக்கலாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நல்லா லம்ஸ் எதுவுமே இல்லை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ கொல கொலன்னு எடுத்தோம் ஆனாலும் எவ்வளோ கொஞ்சம் கெட்டி ஆகுது பார்த்தீங்களா ரொம்ப கெட்டி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிலாம் இருக்காது இப்போ நம்ம இதில் ஆலோவேரா ஜெல்லு டூ டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம் அதோட விட்டமின் இ கேப்சல்ஸ் இது வந்து கம்மி தாங்க அதனால் ரெண்டு கேப்சல் ஆட் பண்ணுறோம் விட்டமின் இ கேப்சல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர் இம்ப்ரூவ் நல்லா பண்ணும் ஹேருக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க விட்டமின் சி கேப்சூல்ஸ் தான் நம்மளுக்கு ரேட் ஜாஸ்தி இது கம்மி தாங்க இது ரெண்டையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வீட்டிலையே நம்மளுக்கு வந்து ரைஸ் க்ரீம் வந்து ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணலாம் ரெடி பண்ணியாச்சு இதை ஒரு லிட்டில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க கம்மி குவான்டிட்டியில் செய்யுங்க அப்பப்போ இது செய்யக்கூடிய பொருள் தான் அதனால் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணிவிட்டு காலையில் நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய விண்டோஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்